ஐயா வணக்கம். இப்போ நவீன விஞ்ஞான், நவீன மருத்துவம், நவீன வேளாண்மை வந்து நம்மளை எல்லா விதத்துலேருந்து நம்மளை பாதுகாக்குது. இது மாதிரி நோய் தடுப்பு, நோய் தொற்று, இது மாதிரி எல்லா விதத்துலேயும் முன்னோக்கி சென்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ மகசூலும் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்து நவீன மருத்துவம் வந்து தான், நவீன விவசாயம் வந்து தான் மகசூலில் நிறையா இருந்திருக்கு. அதனால தான் நம்ம நாட்டில் பசி பட்டினியிலேருந்து இந்த நவீன ரக தானியங்கள் உற்பத்தி, நவீன ரக வேளாண்மை முறை, இதில் தானே பசி பட்டினியிலேருந்து காவந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மருத்துவ முறையிலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி அம்மை நோயெலாம் வந்து நிறைய பேர் செத்து போனாங்க, அதனால் போலியோ அட்டாக்லாம் ஆயிருந்தாங்க. இப்போ அந்த அம்மை தடுப்பூசிலாம் போட்டு தான் இன்றைக்கி இந்த சங்கதியை இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்மளுமே கண்கூடாக பார்க்குறோம் நிறையா மருத்துவங்கள்லாம். இப்போ நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், எல்லாமே சரியாக இருக்குங்கிறீங்க. அப்படின்னா முன்னாடி ஒன்றுமே செய்யாதப்பே நல்லா இருந்திருக்கணுமே, இப்போ அதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரீங்களா? இப்போ இந்த மாதிரி நவீன மருத்துவம், நவீன விஞ்ஞானம் எல்லாமே தப்புன்னு சொல்ல வரீங்களா? இது ஒரு சரியான இதுதான். இப்போ மருத்துவத்தை ஒரு பக்கம் பார்க்கலாம், வேளாண்மை ஒரு தரம் பார்க்கலாம். இப்போ ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் நம்ம வேளாண்மையில் வந்து விவசாயத்தில் வந்து மருத்துவம்லாம் நம்ம பண்ணிகிட்டு இல்லை. பயிருக்கும் மரந்தடி கொடிகளுக்கும் மனிதர்களுக்கு மருத்துவங்கிறது தமிழுக்குன்னு தனியாக மருத்துவம் இருந்தது. நோய்களை 4448 நோயினும் வாதம் பித்தம் சிலேத்து மண்ணும் இந்த நாடியினுடைய இப்போ நம்ம ஸ்டெதோஸ்கோப்பெலாம் வச்சு பார்க்குறது வந்து நாடியினுடைய துடிப்பை பார்க்குறோம். கையால் நாடி பார்த்தப்ப நாடியினுடைய வேகத்தை பார்த்தாங்க, எவ்வளோ வேகத்தில் ரத்தம் துடிக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. இப்போ ஒரு 2 செடியை போய் பார்க்குறீங்க நீங்கள், தோட்டத்தில் நேற்று வாங்கி வச்ச செடி அது, இன்றைக்கி பார்க்குறீங்க. பார்க்கும்போது இந்த செடி எப்படி இருக்கு கேட்டால், ஒன்று வாடி இருக்குது, ஒன்று நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொரு பையன் வரான், இந்த செடி செத்து போயிருங்கிறான். இன்னொரு பையன், இல்லைங்க அது இன்னமும் குழைக்காதுங்கிறான். உங்களுடைய பார்வையில் என்ன தெரியுதுன்னா, உங்களுடைய அறிவு தெரியுது, நீங்கள் ஒரு இதை புரிஞ்சுக்கிறத பொறுத்து. இந்த மாதிரியே நவீன வேளாண்மைங்கிறது நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னு தெரியல. எது நவீனம்? நவீனங்கிறது வந்து மேம்படுத்தப்பட்டு எல்லா வகையிலையும் மனிதர்களை வந்து சௌரியமாக காப்பாற்றணும், அதுக்கு தான் பேர் நவீனம். இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிற செல்ஃபோன் ஆகட்டும், ஒரு இதோ ஒரு வாகனம் ஆகட்டும், இது வந்து நமக்கு வந்து சுகத்தை கொடுக்குதா துக்கத்தை கொடுக்குதாங்கிறத முடிவில் தான் சொல்ல முடியும். இப்போ அதுக்கு முன்னாடிலாம் இந்த மருத்துவம்லாம் நான் மரம் செடி கொடிகளுக்குலாம் இல்லை, அப்போல்லாம் நம்ம விளைய வைக்கலையா அப்படின்னா நிச்சயமாக விளைய வச்சோம், அதுக்குன்னு முறை இருந்தது. இப்போது எளிமையாக சொன்னால், இப்போ நீங்கள் இந்த ரசாயன உரமோ அல்லது பூச்சி மருந்தோ அந்த பாதுகாப்பு முறைகளோ இல்லாமல் இயற்கைங்கிற ஒன்றை சார்ந்து இந்த பாதுகாப்பு முறை வடிவமைக்கப்பட்டிருந்தா உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்பட்டிருக்காது. மிக அதிக விளைச்சலில் உருவாக்குற உத்தி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்பட்டிருக்காது. இப்போ நம்ம அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறோன்னா கற்பனைன்னு சொல்கிறோம். இதை தான் செஞ்சு ஏமாத்துறதுன்னு சொல்கிறது, செஞ்சு ஏமாத்துறது, பேசி ஏமாத்துறதுன்னு ஒன்று, செஞ்சு ஏமாத்துறதுன்னு ஒன்று. இப்போ உதாரணமாக ஒரு எளிமையாக புரிய சுலபமாக புரியற மாதிரி சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு தலைவலின்னு வருது, தலைவலின்னு வரீங்க, ஐயோ நீங்கள் தான் மருத்துவர்னு நான் கேள்விப்பட்டேங்க, எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்ட்டு நான் ஒரு மாத்திரையை கொடுக்குறேன். மாத்திரை போட்ட உடனே தலைவலி உங்களுக்கு நின்றுடுது. இப்போது உங்களுக்கு என்ன பெரிய சந்தோஷம், ஐயோ நல்ல வேலை தாங்க முடியாத தலைவலி, நீங்கள் மாத்திரை கொடுத்தீங்க, அந்த வினாடியில் என் தலைவலி நின்றுட்டுன்னு. ஒன்றும் பயப்படாதீங்க, தலைவலி வந்தால் மாத்திரை போட்டிங்கன்னா நல்லா போயிடுங்கிறேன். மறுபடியும் எப்போ தலைவலி வந்தாலும் நீங்கள் ஒரு மாத்திரை போட்டால் நல்லா போயிடுது. உங்கள் ஊரில் யாருக்கு தலைவலி வந்தாலும் மாத்திரை போட்டால் நல்லா போயிடுது. எங்கே உலகத்தில் எங்கே தலைவலி வந்தாலும் மாத்திரை போட்டால் நல்லா போயிடுது. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, தலைவலி வந்தால் மாத்திரை போட்டால் நல்லா போயிடும் புரிஞ்சுக்கிறீங்க. இது நவீன மருத்துவம் தான். ஏன்னா வந்த வினாடியில் நான் சரி பண்ணிட்டேன். ஒரு செடி தோட்டத்தில் கிளம்பவே இல்லை, நான் சில உரங்களை கொடுத்து உங்களை போட வைக்கிறேன், போட்ட உடனே பசுமையாகுது, ஒன்றும் போடாத காட்டில் ஒன்றும் வளர மாட்டேங்குது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் ஆச்சரியப்பட்டு மிரண்டு போகிறீங்க, ஐயோ ஒரு அற்புதமான விஷயங்க, போட்ட உடனே எப்படி பச்சை வருது பாருங்கள், 4 நாளில் பச்சை வருது. ஆச்சரியம் தாங்கலை, சந்தோஷம் தாங்கலை, ஏன்னா உண்மையிலே விளைஞ்சு கொட்டுது. 2 விஷயம் கவனிங்க, இந்த தலைவலிக்கு நான் ஒன்றுமே செய்யாமல் உங்கள் தலைவலியை நீக்கியிருந்தால் நீங்கள் தலைவலிக்கு என்ன தேட போகிறதே இல்லை, அல்லது தலைவலிங்கிற ஒன்று உங்களுக்கு வராமலே இருந்திருந்தால் நீங்கள் உங்களுக்கு நான் தேவையாக பட போகிறதில்லை. அதை போலவே ஒன்றுமே போடாமல் விளைய வைக்கிறதுக்கான ஏதாவது உத்தியை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன்னா நீங்கள் என்ன தேட போகிறதே இல்லை. எப்பெல்லாம் போடுறீங்களோ அப்போல்லாம் நல்லா விளையும், எப்பெல்லாம் நீங்கள் மாத்திரை போட்டுக்கிறீங்களோ அப்போல்லாம் தலைவலி நல்லா போகும். இன்னும் மாத்திரை போடாமல் மாத்திரை போட்டுக்கிட்டே வாழ்நாள் பூரா வாழக்கூடிய நோய்கள் இருக்குது, போட்டுக்கிட்டே இருந்தால் தான் விளையுங்கிற அளவுக்கான வேளாண்மை முறைகள் இருக்குது. இது நவீனமா? இது உங்களை நிம்மதியாக பாதுகாக்குமா? எனக்கு புரியல. நான் அந்த மாதிரி ஒரு முறை ஆரம்ப காலத்தில் இருந்தது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இது வந்து கதவு பார்த்தீங்கன்னா இதை கட்டுக்கதை அல்லது கதைன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் சத்திரங்க, சத்திரம்னா சும்மா சுவராக்கி போகிற இடத்துக்கு பேர், கட்டு கலங்கானும் கதிர் வழக்கு நெல் காணும்னு பேர். அதே மாதிரி
மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று, ஆணை கட்டி போரடித்த அழகான தென்மயிரன்னு எங்கே பார்த்தாலும் சத்துறான். ஏன்னா அளவு கடந்து விளையும் போது அதை என்ன செய்யறதுன்னு தெரில, அடுத்த வருஷமும் திருப்பி விளைய போகுது. எங்கெல்லாம் தின்ன கண்ட இடம்லாம் சோறு, சத்திரம் கண்ட இடம்லாம் சோறு, கோயில் கண்ட இடம்லாம் மடப்பள்ளிலாம் சோறு, சோழ வளநாடு சோறு உடைத்துன்னு எழுதணும். பிற்காலத்தில் அதெல்லாம் பொய்யினாச்சு, தமிழர்கள் ஆண்ட காலத்தில் இல்லை, அதுக்கப்புறம் ஏன் பொய்யாச்சுங்கிறத நம்ம யோசிக்கவே இல்லை. பொய்யாயிட்டு இப்போ உடனடியாக காப்பாற்றணும், எப்படி தலைவலி வந்துருந்தாலும் எனக்கு உடனடியாக தலைவலி நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதுக்காக வேறு ஏதோ ஒரு முறைக்கு மாறணும். அது நிரந்தர முறையாயிட்டு என்ன, நீங்கள் எப்பெல்லாம் மாத்திரை நீங்கள் போடுறீங்களோ அப்போல்லாம் தலைவலி நல்லா போகும், எப்பெல்லாம் உரம் போடுறீங்களோ அப்போல்லாம் விளையும் அப்படிங்கிற மாதிரி. நான் அந்த இடத்த நோக்கி போகணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஒன்றுமே செய்யாமல் விளைய வச்ச ஒரு பூமி, ஒன்றுமே செய்யாமல் அல்ல அல்ல குறையாத கொட்டி கொடுத்துக்கிட்டு இருந்த பூமி, அந்த இடத்த நோக்கி வேளாண்மை போடணும். எதுவுமே செய்யாமல் நடவு நட்டால் அறுவடை, பயிர் வச்சா காய் பறிச்சோமே, அந்த இடத்த நோக்கி போகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அந்த முறையை தான் நம்ம கொண்டுட்டு வர விரும்புகிறோம். அதுக்கு தான் பேர் தமிழர் வேளாண்மைன்னு பேர். மருந்தெல்லாம் வேண்டாவாம்னு எழுதுனா ஒருத்தன், அப்போ சும்மா அது பைத்தியக்காரத்தனமா? அது மருந்துங்கிற ஒன்று இல்லாமலே உடலை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னான். 18 சித்தர்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க, இவ்வளோ மருத்துவ நூல்கள் இருக்குது, அதை பற்றி நம்ம எதுவும் சிந்திக்கவே இல்லை. அந்த மருத்துவம் அதை அதை இன்னும் விவரித்து பேசுனா பெரிய ஆச்சரியம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மருத்துவமுறை தமிழில் இருக்கணும், இது உலகத்துக்கு இதனுடைய பின்விளைவுகளை அல்லது இதனுடைய செயல்திறனை கொண்டு போகணும்னோ நம்ம இன்னும் முயற்சி பண்ணவே இல்லை. இவ்வளோ நோய்கள் வந்தப்போ கூட நம்ம வந்து என்ன செஞ்சோம், நிலவேம்பு குடிநீர் கொடுத்துன்னா அந்த காய்ச்சலை குணப்படுத்த முடியுது சிக்கன்குனியாவை. இவ்வளோ ஆராய்ச்சி சாலைகள் இருக்குது, இன்னமும் பழைய பாரம்பரிய மருத்துவத்தில் நிறைய மருத்துவமுறை இருக்குது, வேதி மருந்திலிருந்து நிறைய மருந்து இருக்குது மருத்துவத்தில், ஆச்சரியமான மருத்துவ முறைகள் இருக்குது. தலையில் தடவுனா வலி போகுது, மூக்கில் நுகர்ந்தால் வலி போகுது, கண்ணில் போட்டால் வலி போகுது, எத்தனை விதமான மருத்துவ முறை, அகமருந்து 32, புறமருந்து 32, இதை பற்றிலாம் நம்ம தமிழில் உள்ளது எல்லாத்தையுமே நம்ம ஆராய்ஞ்சே பார்க்கல. தோண்ட தோண்ட தண்ணி இருந்துகிட்டு இருந்த ஊற்று தோண்டுனா தண்ணி எடுத்துகிட்ட இடத்துல பூமி 1500 அடிக்கு போயிட்டு, 1500 அடிக்கு ஓட்டை போட்டு தண்ணியை கண்டுபிடிச்சி எடுத்தால் பெரிய அறிவியல்னு நம்புகிறோம். அந்த தண்ணியை நிறுத்துறதுக்கு நம்ம போர்வெல்லே இல்லாத காலத்தில் இவ்வளோ நீர் உண்டாகியிருந்ததே, அது எப்படி நம்ம சிந்திக்கவே இல்லை. ஒன்றுமே இல்லாமல் இப்படி விளைச்சல் விளைஞ்சதே எப்படி? கதிர் உழக்கு நெல்கானு எழுதியிருக்கான, அது கற்பனையா பொழுதுபோக்கான பாட்டா? யோசிக்கவே இல்லை. அந்த நடத்தி நோக்கி போகணும். அது மாதிரி மருந்தே இல்லாமல் உடலுக்கு வருகின்ற நோய்களை நீக்கிறதுக்கான முறையை நம்ம தேர்ந்து போகணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். நவீன மருத்துவங்கிறது அதுதான், எந்த விதத்திலையும் இடையூறே இல்லாமல், எந்த விதத்திலும் மனிதர்களுக்கு சுமையாக இல்லாத, உழவனுக்கும் சரி உற்பத்தியாளனுக்கும் சரி உண்பவனுக்கும் சரி நுகர்வனுக்கும் சரி பொருள் உற்பத்தியாளனுக்கும் சரி அந்த மாதிரி பொருட்கள் உருவாக்கப்படணும். எந்த வகையிலையும் அது உற்பத்தி உபயோகிப்பாளனை வந்து வேலை வாங்கிட்டே இருக்கக்கூடாது மிகப்பெரிய அளவில், அதுதான் நவீனம். வந்து நிறைய கருவிகளை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, கையில் கட்டிக்கிற கடிகாரம், கையில் வச்சுருக்கிற செல்ஃபோனு, ஓடிக்கிட்டு இருக்கிற வாகனம், ஆனால் இதனால் பின்விளைவோ பாதிப்போ இல்லாமல் கண்டுபிடிக்கணும், அதுதாங்க நவீனம். காலம் முச்சுனும் வாழுங்காலம் முழுவதும் போராட்டமாக இருந்து அதிலேயே வாழ்ந்து அதிலேயே அழியறதுக்கு பேர் நவீனமா? யோசிச்சு பாருங்கள், அது நவீன மருத்துவமா? அது வாழ்நாள் பூரா மருந்து சாப்பிட்டே இருக்கணுங்கிறதோ, வாழ்நாள் பூரா அந்த மருத்துவத்தை செஞ்சுட்டா நீ சுதந்திரமாக நடமாட முடியாது, எதையும் செஞ்சுக்க முடியாது, இந்த கட்டுப்பாட்டுக்கும் கீழே தான் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவ முறையும் மருத்துவமும் கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் நவீன மருத்துவமா? நவீனன்னா எல்லா வகையிலையும், ஒரு பட்டனை தட்டுனா இந்த வினாடியில் அமெரிக்காவில் நடக்கிறத இங்கே பார்க்க முடியுது, அது நவீனம் தான். 50 வருஷத்துக்கு முன்னே இல்லை, அது யார் இல்லைன்னு சொல்ல முடியும்? இங்கே இருந்துட்டு கோயம்புத்தூரில் ஓடுற மோட்டாரை நிறுத்த முடியும், ஓட வைக்க முடியும், அது நவீனம் தான். எல்லா வகையிலும் மனிதர்களுக்கு பயன்படணும், அதுக்கு பேர் நவீனம். என்னை சார்ந்தே வாழணும், நீ வாழ்நாள் பூரா என்னை தொட்டுக்கிட்டே இருக்கணும், நான் தான் உன்னை காப்பாற்றிட்டு இருப்பேன், நான் தான் கடவுள் மாதிரி உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதுக்கு பேர் நவீனம் கிடையாது. ஸோ கடவுள் கூட நம்மள்ட்ட இருந்து வேணுன்னா கடவுளை கும்பிடலாம், வேணான்னா வேணாம், அப்படி சுதந்திரமாக கடவுளை கும்பிட்ட, கடவுளை வணங்கணும்னு சொன்ன இடம், சொன்ன பூமி, சொன்ன மொழி தமிழ் மொழி. அந்த மாதிரி மருத்துவமாக இருக்கட்டும், வேளாண்மையாக இருக்கட்டும், பயிர் வந்து வளர்த்தவனை சார்ந்தே இருக்காது, நட்டா அடுத்தது அறுவடை தான். ஆடுனா தானாக தண்ணிச்சே போய் மேயும், எல்லாமே வளர்த்தவனுக்கு உதவி செய்யும், வளர்த்தவனை சார்ந்தே இருக்காது ஆனால் வளர்த்தவனுக்கு பயன்படும். அப்படி வாழ்ந்து பழகும், சுதந்திரமாக வாழ்ந்து நம்ம பழகியிருக்கோம் எல்லா அறிவிலையும் கூட, அது மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் நவீனம். அந்த மாதிரி வேளாண் முறையை நம்ம உருவாக்குறோம், அதுக்கு பேர் தான் தமிழர் வேளாண்மை முறை. அது உள்ளே தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.